ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் வினோத் ஜஸ்டிஸ். ஸோ நம்ம இந்த வீடியோ எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், என்னோட மனசு திருப்திக்காக தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ போட்டுக்கிறேன். ஸோ அதெல்லாம் இந்த வீடியோ பாருங்க, பார்க்குறதுங்க. அந்த மாதிரி எதுவும் சொல்ல போகிறதில்ல. அதுதான் ஒரு நியூஸில் ஒரு சம்பவம் கேள்விப்பட்டேன். ஸோ அந்த இது எனக்கு வந்து உறுத்திச்சு. ஸோ அந்த எனக்கு உறுத்துறது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பல சம்பவம் நம்ம தமிழ்நாட்டில் நடந்திருக்கு. ஸோ அது பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வாய்ஸ் தர மாட்டாங்க. நீங்கள் டைட்டில் பார்த்துருந்தாவே தெரிஞ்சிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா சின்ன தம்பின்னு ஒரு யானை ஃப்ரெண்ட்ஸ். அது உங்களுக்கே தெரிஞ்சு நிறைய பேத்துக்கு தெரியாது. ஸோ தெரிஞ்சுக்கோங்க, சின்ன தம்பின்னு ஒரு யானை இருக்கு கோவை பக்கம். ஸோ அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா தண்டகம், அணைக்கட்டு, வரப்பாளையம், அந்த இடத்துல இருக்கிற விவசாயிகள், சுப்பிரமணிய கோவில். ஸோ அந்த இது பார்த்துக்கோங்க, அந்த இடத்துல இருக்கிற விவசாயிகளுக்கு வந்து ஒரு யானை தொல்லப்பண்டுன்னு சொல்லி பல கொடுமைப்படுத்திட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அது வந்து எனக்கு உண்மையில ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஸோ இந்த வீடியோவில் நான் என்ன இது பார்த்தீங்கன்னா மனசு திருப்திக்காக தான் இந்த வீடியோவை நான் போடுறேன். ஏன்னா பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் தான், தமிழ்நாட்டில் சொல்லிட்டு இந்தியாவிலே யானைகளுக்கு கோயில் கட்டி கும்பிட்றாங்க, கும்பாபிஷேகம், விநாயகர் சதுர்த்தி இந்த மாதிரி என்னென்னமோ பண்ணுறாங்க. ஆனால் கும்பிட்ற சாமி மாதிரி இருக்கிற உருவத்தில் இருக்கிற அந்த யானைக்கு பல கொடுமை இங்கே தான் ஃப்ரெண்ட்ஸ் நடக்குது. ஸோ இப்போ நான் பேசிட்டு இருக்க போது ஒரு வீடியோ ரன் ஆகும். ஸோ அந்த வீடியோ பார்க்குறீங்களோ உங்களுக்கு தெரியும் இந்த அளவுக்கு கொடுமைப்படுத்துறதுனா எனக்கு எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சமயம் வெறியாக வருது. வெறி வருதுன்னு அந்த மாதிரி பேசினதுக்கு மன்னிச்சுக்கோங்க. எனக்கு உண்மையில ரொம்ப கஷ்டமாக இருக்குதுன்னு தான் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லணும். ஒரு விஷயத்தை மற்றவங்களுக்கு பிரபலப்படுத்தணும். ஸோ அதுன்னு பார்த்தீங்கன்னா பீஃப் சாங் போடணுமா, இல்லைனா பார்த்தீங்கன்னா ஒரு ஜல்லிக்கட்டு. ஸோ அந்த மாதிரி நம்ம எல்லாம் ஒன்றா சேருமா அது எனக்கு தெரில ஃப்ரெண்ட்ஸ். இல்லைன்னா செலிப்ரிட்டி சொன்னால் தான் இதெல்லாம் நீங்கள் நம்ம வந்து ஸ்டெப் எடுப்போமா, ஃபேமஸ் ஆகுமா, அதுவும் எனக்கு தெரியல. ஏன்னா பார்த்தீங்கன்னா இது ஒரு பெரிய கதைன்னு சொல்லலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இந்த இப்போ வீடியோ பார்த்துருந்தாவே தெரியும், அதாவது கோவை பக்கம் தண்டகம், அணைக்கட்டு, வரப்பாளையம் அந்த பக்கத்தில் இருக்கிற ஒரு யானை வந்து நிறைய சுற்றி திரியுது, அங்கே வந்து விவசாய நிலத்தை அழிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அது பயங்கரமான கொடுமைப்படுத்தி வேறு இடத்துல போட்டாங்களோ கொண்டுட்டாங்களோ அது என்னன்னே தெரியாது ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் கொண்டு இருக்க மாட்டாங்க, வேறு இடத்துல விட்டுருப்பாங்க. இது எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சிம்பிளாக சொல்கிறேன், ரெண்டு சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஒன்று, அந்த பாதிக்கப்பட்டவராக நீங்கள் இருந்தால் என்ன பண்ணியிருப்பீங்க அந்த சூழ்நிலையில், அதை யோசிச்சு பாருங்க. ஓரளவு காப்பாற்றக்கூடிய சூழ்நிலையில் இருந்திருந்தால் என்ன பண்ணியிருப்பீங்க, இந்த ரெண்டு ஆப்ஷன் உங்களுக்கு தரேன். ஒன்று, உங்களுக்கு அந்த நீங்கள் ஓரளவு அந்த சின்ன தம்பி யானை இருந்திருந்தால் என்ன பண்ணியிருப்பாங்க, அந்த யானை வந்து 50 வருஷத்துக்கு மேலே அங்கே இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். நியூஸில் நான் கேட்டேன், நியூஸை நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்கள், தந்தி நியூஸில் அதை பற்றி நல்லபடியாக தான் சொல்லியிருக்காங்க. யானைன்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் 50 வருஷத்துக்கு முன்னாடி 3 யானை இருந்துச்சா ஃப்ரெண்ட்ஸ், சின்ன தம்பி, பெரிய தம்பி, விநாயகம், இந்த மாதிரி 3 யானை இருந்துச்சு. அதில் பார்த்தீங்கன்னா இது பெட் லவர்ஸ்க்கு தான் ரொம்பவே தெரியும். உங்கள் வீட்லேயோ கூட வெளியே வந்து ஒரு நாய் குட்டி போட்டால் கூட அண்ணன் தம்பி அந்த மாதிரி கும்பல ஒரு 5-6 வருஷம் ஓலானா பார்த்தீங்கன்னா ப்ளூ கிராஸ் வந்து அது கொண்டு போயிட்டு கிராஸ் கட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு வேறு ஏரியாவில் கொண்டு போய்ட்டுறாங்க. அது இருக்கிறது பயங்கரமான குடும்பம். உங்களுக்கு நீங்கள் சொந்த சின்ன வயசுலேருந்து வளர்ந்த வீட்டிலேருந்து வேறு வீட்டுக்கு கொண்டு போய் வச்சா பயங்கர கஷ்டமாக இருக்கும். வாடகை வீட்டில் இருக்கிறவங்க தான் ஃப்ரெண்ட்ஸ் அந்த இது தெரியுமே. ஸோ பார்த்தீங்கன்னா அந்த 3 யானையில் பெரிய தம்பியை 7 வருஷத்துக்கு முன்னாடியே தூக்கிட்டு போயிட்டாங்க, பெரிய தம்பியா. அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா விநாயகன்னு ஒரு யானை ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதை வந்து 7 மாதத்துக்கு முன்னாடி December 18, ஸோ அதையும் தூக்கிட்டு போயிட்டாங்க அந்த இடத்துல இருந்து. இப்போ வந்து சின்ன தம்பி, இதை எனக்கு பார்க்கும்போது எப்படி சத்தியமா இந்த மாதிரி கொடுமைலாம் இங்கே தான் நடக்கும் போல. ஸோ இதெல்லாம் எனக்கு பேசிக்கலி பார்த்தீங்கன்னா ஒரு அனிமல் லவர் என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு அந்த அளவுக்கு கிடையாது. பெட்ஸ் கொடுத்து மோஸ்ட்லி பழகும். எப்படி பழகணும்னு பார்த்தீங்கன்னா சும்மா குழந்தை பார்த்துக்கிற மாதிரி கிடையாது. இப்போ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஒரு மச்சான் எப்படி அப்படி பேசுகிறோம், ஸோ அந்த மாதிரி தான் அதுங்கிட்ட நான் பேசி பழகணும். ஸோ அதில் எனக்கு அந்த சூழ்நிலை தெரியுது. பெட் லவர்ஸ்க்கு ரொம்ப நல்லா தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோ கூட வந்து எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. எனக்கு பண்ணுறதுலாம் கஷ்டப்படப்போது என்ன ஷேர் பண்ண யாரும் முடியாது. இந்த தடவை என்ன யூடியூப்பில் எனக்கு சப்ஸ்கிரைபர்னு கொஞ்சம் இருக்கீங்க, அட்லீஸ்ட் நீங்கள் ஏதாச்சும் புரிஞ்சுப்பீங்க. ஸோ உங்ககிட்ட ஏதாச்சும் ஷேர் பண்ணலாம். ஸோ அதால் தான் ஃப்ரெண்ட்ஸ் போட்டுனேன். ஸோ இப்போ வரப்போகிற ஒரு வீடியோ பாருங்கள். கும்கி என்னை வச்சு சின்ன தம்பியை அதோட தந்தத்தை உடைச்சி ரத்தம் வர வர அந்த இடத்துலேருந்து வெளியேறத்தில் கொண்டு போய் வச்சுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இது கேட்பது எனக்கு ஒரு மாதிரி பயங்கர கஷ்டமாக இருக்குது. எனக்கு இந்த மாதிரி இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கூட கேரளாவில் பெங்களூர் பக்கம் ஸ்ட்ரீட் டாக் எல்லாத்தையும் மொத்தமாக போட்டு அடித்து சாவடிச்சு அது 10 நாய் அடித்து 70 பரிசுன்னு ஸோ அந்த அரசாங்கமே பண்ணிச்சு. ஆனால் அதுக்கு வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற யாரும் எதுவும் பண்ணணும்னு சொல்ல முடியாது. முக்கியமான செலிபிரிட்டிஸ்லாம் அதுக்கு வாய் திறந்து கூட பேச மாட்டாங்க. முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் சமய நெட்டில் ஃபேமஸ் ஆகிருக்காரு. ஆனால் அவர் எப்படின்னா மக்கள் எல்லாம் எதை சப்போர்ட் பண்ணுறாங்களோ அதை பற்றி மட்டும்தான் வீடியோ போடுவார். டெய்லியும் வீடியோ போடுவார், ட்ரெண்டிங்கான விஷயத்தை வீடியோ போடுவார். ஆனால் சத்தியமாக உண்மை எது பொய் எது அதை பற்றி பேச மாட்டார் ஃப்ரெண்ட்ஸ். ஒன்றுன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு தைரியம் இருங்க, தைரியம் இருக்குதா இல்லையா? ஸோ அதுதான் ஏன்னா பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தை நம்ம சொல்ல உடனே இப்போ என்ன தைரியம்,
நான் பார்த்துங்க வீட்டோட சூழ்நிலை பாருங்க. ஸோ இதை பற்றின வெளியே எதையுமே பண்ணாமல் இதை எதுவுமே ஒட்டாமல் தைரியமாக பேசுகிறேன். ஸோ அவர் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறாருன்னா ட்ரெண்டிங்கான விஷயம் என்னென்ன பிரச்சனை போதோ ஸோ அதை வந்து எடுத்து போட்டுறாரு. இது நிறைய யூடியூபர்ஸ்க்கு வியூவர்ஸ் உங்களுக்கு பார்க்குறவங்க உங்களுக்கு தெரியாது. உங்களுக்கு யூடியூப் சேனல் வச்சுருந்தீங்கன்னா வியூஸ் வரத்துக்கு ஒன்று ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் ட்ரெண்டிங் விஷயம் எந்த விஷயம் போதோ அதை பற்றி நீங்கள் ஒரு டாபிக் போட்டிங்கன்னா உங்களுக்கு 0 சப்ஸ்கிரைப் இருந்தால் கூட அந்த டைம் நீங்கள் போடுற வீடியோ வந்து 100 பேத்துக்கு மேலே பார்ப்பாங்க. ஸோ அப்போ நிறைய சப்ஸ்கிரைப் இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, ஸோ அந்த வீடியோ போட்டு அவருக்கு பார்ப்பாங்க. ஜல்லிக்கட்டுக்கு வந்து குரல் தராரு, ஆனால் அந்த ஸ்ட்ரீட் டாக்ஸ் பற்றி ஒரு வீடியோ கூட போடல. ஸோ இது என்ன விஷயம் எனக்கு தெரியல. அட்லீஸ்ட் நான் பேரை சொல்ல விரும்பலை. இப்போ இந்த இது கேட்டிருந்தா டெய்லி ஒவ்வொரு வீடியோ போடுறாரு. இந்த சின்ன தம்பி இதை பற்றி ஒரு கதையை சொல்லி போட சொல்லுங்க. ஏன்னா எனக்கு வந்து சப்ஸ்கிரைபரும் கம்மி வியூவர்ஸும் கம்மி, என் மனசு திருப்திக்காக தான் நான் வீடியோ போடுறேன்னு. அவருக்கு வந்து நிறைய சப்ஸ்கிரைபர் அதெல்லாம் இங்கே இருக்குது. ஸோ தைரியம் இல்லைனாலும் அட்லீஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷன் மாதிரி மட்டும் சொல்லி தொலைகிட்டோம். ஸோ அப்படி சொன்னாச்சு. இது பார்த்தீங்கன்னா விவசாய நிலத்தை அழிக்கிறோன்னு சொல்லிட்டு 50 வருஷத்துக்கு முன்னாடி 50 வருஷமா வாழ்ந்துருந்த அந்த வாயில ஜீவன் யானைக்குட்டியை கொண்டு போயிட்டேன். அதில் எந்த வந்து சப்போர்ட் பண்ணுங்க, அந்த சின்ன தம்பி காப்பாத்துங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா ரொம்ப பயங்கரமாக கொடுமைப்படுத்திட்டாங்க. ஏன்னா பெரிய தம்பி 7 வருஷத்துக்கு முன்னாடியே கொண்டு போய் எங்கேயோ வச்சுட்டாங்க வாழ்ந்த இடத்துல இருந்து. ஏன்னா சின்ன வயசுலேருந்து அந்த ஊரில் இருக்கிற பழங்குடி மக்கள் வந்து அந்த யானைகளால் பிரச்சனை இல்லைன்னு சொல்றாங்க. ஃப்ரெண்ட்ஸ் நியூஸ்ல நான் கேட்டு சர்ச் பண்ணி பாருங்க நீங்க. அந்த பழங்குடி மக்கள் வந்து சொல்றாங்க அந்த யானைகளால எங்களுக்கு அந்த அளவுக்கு பாதிப்பு இல்லை சொன்னபடி கேக்குதுன்ட்டு. ஆனா பாத்தீங்கன்னா விவசாயிகள் யாருன்னு பாத்தீங்கன்னா இவங்க கொஞ்ச நாள் அதாவது பாத்தீங்கன்னா இப்ப ஒரு மக்கள் நகரமய மதல் தெரியும். ஸோ இந்த ரீசனால தூரத்தில் இருக்கிற பகுதிக்கு போவாங்க. தூரமாக இருக்கிற பகுதின்னு பார்த்தீங்கன்னா நகரத்தை தவறு இருக்கிற பகுதி எல்லாமே காடு தான். ஸோ காட்டை அழிச்சிட்டு அந்த இடத்துல விவசாயம் பண்ணுவாங்க. ஸோ அப்படின்னா பார்த்தீங்கன்னா காட்டில் இருக்கிற விலங்கு வந்து எங்கே தங்கும், இதில் வேறு 8 வழி சாலைன்னு சொல்லிட்டு சேலத்தில் இதை பண்ணாங்க. ஸோ அந்த இதுக்கு என்ன பிரச்சனை அதுவும் தெரில. இப்போ கோவையில் வந்து அந்த வீடியோ எதுக்கு போட்டேன்னா, ஏன்னா சத்தியமெல்லாம் தாங்க முடியல, கஷ்டமாக இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த நியூஸ் கேட்டு விட்டு அந்த நியூஸில் கூட நல்ல விதமாக சொல்கிறாங்க. அங்கே இருக்கிற பழங்குடியினர் போகலான்னு சொன்னால் போயிருமா சின்ன தம்பி. ஸோ சம்டைம்ஸ் தான் பிரச்சனை. ஏன்னா நம்ம வீட்டில் நாய்க்குட்டி வளர்த்து போதே தெரியும் சின்ன விளையாட்டுத்தனமாக காட்டுன்ட்டு. ஸோ இப்போ இந்த 2 வீடியோவில் எங்கே நான் சைடில் ஓட விட்டுருப்பேன், அதுக்கு காப்பி ரீஸ் வருதான்னு கூட எனக்கு தெரியல, வந்தாலும் பரவாயில்ல தான் போட்டேனே. ஸோ பார்த்தீங்கன்னா அந்த வீடியோலேயே தெளிவாக சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ், சின்ன தம்பி வந்து சொன்னபடி அப்பப்போ கேட்கும், அந்த அளவுக்கு வராது. ஆனால் பார்த்தீங்கன்னா விவசாய நிலம் பாதிக்கப்படுதுன்னு சொல்லி நான் தைரியமாக கேட்குறேன். விவசாய நிலத்தால் எனக்காக ஒரு வீடியோ போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் விவசாயத்தால் என்ன நல்லது நடக்குது, என்ன கெட்டது நடக்குது. ஸோ இது வரைக்கும் யாருமே அதை சொல்லிட மாட்டாங்க. அஜித், விஜய், ரஜினி, கமல், சிம்பு, சூர்யா விவசாயிகளை காப்போம் காப்போம்னு சொல்கிறாங்க. ஸோ நானும் விவசாயத்தை சப்போர்ட் பண்ணுறேன், ஏன்னா விவசாயத்தான் நமக்கு சோறு போடுது. ஸோ ஓகேவா? ஆனால் பார்த்தீங்கன்னா எனக்கு இதுக்கு மட்டும் நீங்கள் நான் வீடியோ போட விரும்பல. இதுக்கு நீங்களே சர்ச் பண்ணி பாருங்கள் விவசாயத்தால் நமக்கு என்ன நன்மை நடக்குது, என்ன தீமை நடக்குது. ஸோ இதுக்குன்னு நீங்கள் கீழே கூட கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ என்னோடய ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம் அதில் கூட நீங்கள் சொல்லுங்கள். ஸோ அப்படி ஒரு வீடியோவை நான் போடுறேன், விவசாயத்தால் நமக்கு என்ன நன்மை நடக்குது, கெட்டது நடக்குதுன்ட்டு. ஸோ இதுக்கு வரலாம். சின்ன கதை தான் ஃப்ரெண்ட்ஸ். நான் இதில் என்ன பேசுறதுனே எனக்கு தெரியல, ஏன்னா நான் நேச்சுரலாக பேசிகிட்டு இருக்கேன், நடிக்க தெரியாது. சின்ன தம்பி, பெரிய தம்பி, விநாயகம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பெரிய தம்பி 50 வருஷமாக அந்த 3 யானைக்குட்டியும் 50 வருஷமாக அந்த கோவை பக்கம் அந்த வாழ்ந்துட்டு இருந்துக்குது. ஸோ விவசாயிகள் வந்து கொஞ்ச நாள் 25 வருஷம், 30 வருஷம், 40 வருஷத்துக்கு முன்னாடி வந்துட்டு நிலத்தை அழிச்சிட்டு விவசாயம் பண்ணுறாங்க. ஸோ விவசாயம் பண்ணுறதுலாம அந்த நேரம் வந்து டார்ச்சர் பண்ணுன்னு சொல்லி எனக்கு இது எந்த எதுக்காக இந்த வீடியோ ரீசன் நான் போட்டேன்னா நியூஸில் சொன்னாங்க நல்ல விதமாக. 2 ரீசன் பார்த்தீங்கன்னா அதோட தந்தத்தை உடைச்சி ரத்தம் வர வர அது அந்த இடத்துட்டு போகவே விரும்பலையே சத்தியமா. ஸோ அவ்வளோ கஷ்டப்பட்டு தான் இருக்கிற இடத்துல போராட துடிக்குது. ஸோ அந்த இப்ப செலிபிரிட்டி சொன்னேன் இந்த மாதிரி வீடியோச்சு போடுவானு தெரில வரையும் எனக்கு என்ன பிரச்சனை சத்தியமா தெரில ஃப்ரெண்ட்ஸ். என்ன பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஓட்டான் சிம்பிளாக தான் சொல்லிட்டேன் உங்களுக்கு. ஒரு நீங்கள் அந்த யானையாக இருந்திருந்தீங்கன்னா என்ன பண்ணியிருப்பீங்க? 50 வருஷமாக வாழ்ந்து இறத்துட்டு உங்கள் 2 அண்ணன் தம்பிகளும் போயிட்டாங்க. ஸோ இருக்கிறது நீங்கள் தான், என்ன பண்ணியிருப்பீங்க? இந்த மனுஷன் நம்மளாக இருந்தால் சத்தியமாக பழி வாங்கியிருப்போம், அது உறுதி. ஸோ இதுக்கு வந்து கவர்மெண்ட் வந்து எந்த இதுவுமே நடத்த மாட்டேங்குது. காடுகளை அழிக்கக்கூடாதுன்னு சொல்லி அந்த அளவுக்கு ஸ்ட்ரிக்டாக பண்ண மாட்டேங்கிறாங்க. நகரமயம் அதில் ஒன்றும் விரிவடைஞ்சிக்கிட்டே போயிட்டு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். விரிவடைஞ்சிட்டே போகுது. மக்கள் தொகை மில்லியன், க்ரோ, பில்லியன்,
அந்த மாதிரி பல பல இது ஒன்று இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் போயிட்டு இருக்குது. ஆனால் பிறப்பை வைக்க தான் கம்மி பண்ணு கம்மி பண்ணு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வீட்லேயும் ரெண்டு மூணு நாலுன்னு இருக்குது. இந்த என்ன விஷயம்னு எனக்கு தெரில. அரசாங்கத்தை அதுக்கு முடிவு எடுக்கணுமே. ஏன்னா இப்போ இந்த வீடியோ நான் போடுற டைம் கூட பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கோபம் கோபம் தான் கீழே கமெண்ட் பண்ணி திட்டிருங்க. ஏன்னா எனக்கு வந்து ஒரு தப்புன்னு தெரிஞ்சால் வந்து கேட்கணும். யாரும் செலிபிரிட்டி நான் வந்து ஃபேஸ்புக் ட்விட்டர் எதாவது இல்லை ஃபோட்டோ போட்டவே எனக்கு ஃபஸ்ட்டு லைக்கே உழுவாது. ஸோ அது உண்மை தான். ஸோ வீடியோவை பார்த்தாலும் எவன் நிச்சயம் எனக்கு எதுவும் பண்ண போகிறது இல்லை. ஸோ அட்லீஸ்ட் ஏதாவது செலிபிரிட்டி பார்த்தாச்சு நீங்கள் வச்சு கொஞ்சம் இதை பற்றி ஒரு வீடியோ நல்லபடியாக போடுவீங்க தானே கேட்குறான். ஸோ பார்த்தீங்கன்னா சின்ன தம்பி நெட்டில் நீங்கள் போட்டு பாருங்கள். இது வந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடியே இந்த சம்பவம்லாம் நடந்துகிட்டு இருக்குது. ஸோ அந்த அளவுக்கு இது ஒன்றும் தெரியல மக்களுக்கு. ஸோ இதுக்கு மேலே நான் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல ஃப்ரெண்ட்ஸ். ஸோ உங்களை இதை அதாவது என் மனசுக்குள்ளே இருக்கிற கஷ்டத்தை ஷேர் பண்ணலாம் தான் இந்த வீடியோவை நான் போட்டேன். ஸோ உங்களை பார்க்கலாம்.